20 வருடங்களாக பல்வேறு பாலியல் குற்றங்களை செய்து 12 பெண்களை வீட்டில் அடிமைகளாக வைத்திருந்த காவல் அதிகாரியின் செயல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி 20 ஆண்டுகளாக 80 மேற்பட்ட பாலியல் குற்றங்களை செய்ததாக ஒப்புக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 2003 2020 இடையில் டேவிட் கேரிக் என்ற காவல்துறை அதிகாரி மீது குறைந்தபட்சம் 12 பெண்களுக்கு எதிராக 24 பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் செய்ததாக சக காவல்துறை அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் டேவிட் கேரிக் தனது குற்றங்களை ஒப்புக்கொண்டதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. 48 வயதான டேவிட் கேரிக் அடிமைகள் என்று முத்திரை குத்தி 12 பெண்களை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டில் வைத்திருந்திருக்கிறார். சிலரை 10 மணி நேரம் படிக்கட்டுக்கு அடியில் சிறிய அலமாரியில் அடைத்து வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. வீட்டிலிருந்த பெண்களை நிர்வாணமாகவே வைத்திருக்கிறார். அவர்களின் உடல்களை பெல்ட்டுகளால் கட்டப்பட்டு எனது அடிமை என எழுதப்பட்டும் அவர்கள் மீது சிறுநீர் கழிப்பது அடிப்பது என கொடூரமாக கொடுமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த பெண்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு வந்தவர்களாம். அவர்களிடம் பேசி கவர்ந்து அவர்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின் அவர்களை தங்கள் வீட்டிலேயே மிரட்டி தங்க வைத்திருக்கிறார். அதையும் மீறினால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதில் அதிர்ச்சியூட்டும் விதமாக 2000 to 2021 இடையில் இதுபோன்ற 9 சம்பவங்களில் டேவிட் கேரி மீது பெருநகர காவல்துறையிடம் புகார் கூறப்பட்டதாக தெரிகின்றது. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்படி புகார் செய்ய மறுத்ததால் அல்லது போலீஸ் விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லையாம். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றிய கேரி குறித்து கண்டறிய தவறியதில் பெருநகர காவல்துறை தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த குற்றத்தை தொடர்ந்து செய்வதற்கு காவல் அதிகாரி என்ற பதவியை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கல்லூரிக்கு வரும்போது அவர் வேற துறைக்கு போயிடுறாரு, இவர் மெடிக்கலில் இருக்காரு. அப்போ ஒரு நாள் பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஆல்பர்ட்டோ கேட்குறாப்புல, நீ வந்து உலகத்தை பற்றி வித்தியாசமாக சிந்திக்கிற அப்படி இப்படின்னு சொல்கிற, ஆனால் நீ மெடிக்கல் படிச்சுட்டு என்ன மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு காசு வாங்குகிற ஒரு ஈன தொழில் அது, இதை நீ செய்ய போறியா? ஒரு சேவை, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் மாஃபியா பற்றிலாம் நம்ம நிறையா பேசுகிறோம். இப்படிலாம் மெடிக்கலில் வச்சு கொள்ளையடிக்கிறாங்க மக்கள்கிட்ட, மக்களை ஏமாற்றி எப்படி பணம் பறிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சாதாரணமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்படி ஒரு கேள்வியை ஆல்பர்ட்டோ கேட்குறாப்புல, நீ வந்து மருத்துவம் மருத்துவன்றது ஏழைகளுக்கான ஒரு விஷயமா இருக்குது பார்க்கப்படுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர்லாம் ஈஸியாக நம்ம கேள்விப்படுறோம். நான் சின்ன வயசில் கூட 80s கூட அப்படி அந்த மாதிரி நம்ம வீட்டில் சொந்தக்காரங்கள தூரத்தில் இருக்கவங்களோ இந்த ஹார்ட் அட்டாக்கில் செத்ததாவோ இல்லை கிட்னி ஃபெயிலியரில் செத்ததாவோ கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து இப்போ உள்ள ஒரு புது விதமான ஒரு நோயாக மாறிடுச்சு, பிரச்சனையாக மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த காலகட்டங்கள், அதாவது 1900 beginning 20s 30s பார்த்திங்கன்னா ஆஸ்மா வந்து ஒரு பெரிய நோயாக இருந்தது. இப்போ நம்ம சின்ன வயசில் கூட கேள்வி, எப்படியும் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கவங்ககிட்ட கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், அவங்களுடைய மூதாதையர், அண்ணா, அசித்தி, அவங்களுடைய தாத்தா, பாட்டி யாராவது அந்த ஃபேமிலியில் ஆஸ்துமானால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக பெண்கள் வந்து மரணிச்சிருப்பாங்க இளம் வயதிலே. இப்படி ஒரு நோய், அது போக குஷ்டரோகம், அதாவது லெப்ரசி. லெப்ரசி வந்து உலகம் பூரா ஒரு பரவுற ஒரு காலகட்டம் அது. அப்போ பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் எல்லா கண்ட்ரிலையும், நீங்கள் கோட்டமாலா எடுத்துட்டாலும் சரி, பிரேசில் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் வந்து அர்ஜென்டினா பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த தொழுநோய் வந்து பயங்கரமாக பரவுது. அர்ஜென்டினா வந்து கொஞ்சம் ஒரு வளர்ந்த நாடாக, அமெரிக்கா வந்து அப்போ வளர்ந்த நாடாக இருந்தால் கூட அங்கேயும் தொழுநோய் ரொம்ப மினிமமாக இருக்குது. ஆனால் இந்த ஏழை நாடுகளில் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பெருவில், சிலியில், இந்த மாதிரி நாடுகள்லாம் நிறையா இது இருக்குது. இப்போ இதை பற்றி இவர் கேள்விப்பட்டார். அப்போ எப்படி பேசிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்கும்போது டே பைக்கில் ஒரு டூர் போகலாம் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு. இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல நண்பர்கள் எதாவது ஒன்றை பற்றி பேசும்போது, இவர்கள் வந்து இந்த காதலை பற்றியோ, காமத்தை பற்றியோ, மதுவை பற்றியோ, அந்த இளம் வயசில் சில விஷயங்கள் அப்படி தானே, என்டர்டெயின்மெண்ட்டை பற்றியோ எதெல்லாம் பேசாமல் இவங்க உலக அரசியல், அமெரிக்காவோட கொடுமைகள், அமெரிக்கானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றிலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மக்கள் வந்து இந்த நோயினால், அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழுநோயினால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது, அவர்களை வந்து கிட்ட கூட யாரும் போக மாட்டுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே இவரை வந்து ஆஸ்துமா நோய் தாக்கியது. யார் சேகு? சேகு
அவர் வந்து ஆஸ்மான்றது ரொம்ப, அதாவது உயிர் போகாத ஆனால் உயிர் போகிற ரேஞ்சுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களை கொண்டு போகும். திடீர்னு உங்களை ஒரு குளிர் காலமோ இல்லை குளிர்ச்சியாக தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சில அலர்ஜிஸ்லாம் இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா மூச்சு வாங்கி இதோட ஒரு முடிய போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆஸ்மா நோயாளிகளை பார்த்தீங்கன்னா மிக கொடூரமாக இருக்கும், அவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரம். அப்படி ஒரு இதுக்கு பீடிக்கப்பட்டவர் தான் வந்து சே. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஒரு ட்ராவல் போகலான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பைக் ட்ராவல் போவோம் நம்ம. ஒரு 6-7 மாதம் லீவ் வருது, அது சேக்கும் லீவ் வருது, அங்கேயும் ஏதோ யூனிவர்சிட்டியில் லீவ் வருது. உடனே அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாரு, ஆல்பர்ட்டோ வந்து என்ன பண்ணுறாரு, வா ஒரு டூர் போகலாம், நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க வா. இந்த இந்த அதாவது என்னென்னா தென் அமெரிக்காவில் பல நாடுகளுக்கு அப்படி ஒரு 4-5 நாடுகளுக்கு அப்படி போயிட்டு வருவோம், ஒரு 1 இயர் பிளான். நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மக்களையும் பார்த்த, நீ சொல்கிற மக்களை இவ்வளோ கஷ்டப்படுறான்ற அதை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களில் அவங்க எதனால் அவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி பொது சிந்தனையோ பொதுநல சிந்தனையோடு கிளம்புறார். கிளம்பும்போது சேவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து டாக்டரை படிக்க வச்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்கள் அப்பா பாதியில் விட்டுட்டு போயிட்டார், இது போயிட்டார், உன்னை ஒரு லட்சிய மகனாக கொண்டு வரணுன்றது தான் என்னோடய ஆசை. நீ வந்து எங்கே வேணாலும் போ, உனக்கு முழு சுதந்திரம் இருக்குது, ஆனால் என்னோடய லட்சியத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு போயிருப்பா, டாக்டர் ஆயிரு. அதுக்கப்புறம் நீ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, தயவுசெய்து இதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்றாங்க. நீ இப்போ போகிற, அப்படியே போயிட்டு வருவேன், திருப்பி காலேஜ் அட்டன் பண்ண முடியாமல் உன்னோட மனநிலை மாறும், அதை முடிக்காமல் போயிடுவேன், தயவுசெய்து நீ வந்து மெடிக்கலில் முடிக்கணும். அதனால் இல்லைம்மா நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் வந்து ஒரு டூர் தான் போகிறேன், நான் வந்து முடிச்சிட்றேன், நிச்சயமாக வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் டூ ஏப்ரல் லீவு, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தொடங்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாத ஒரு காலகட்டம். நீங்கள் வந்து சில லிபர்ட்டி இருந்த காலகட்டம் அந்த மாதிரியாக இருந்திருக்கு. இப்போ முடிச்சோன்னா அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து கூட ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த அட்டெண்டன்ஸ் மேட்ரு இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, சிறிது சில மாதங்கள் லீவு, அப்படி ட்ராவலில் கிளம்புறாங்க. நார்டன் ஒரு பைக், நார்டன் வந்து இங்கிலாந்து பைக், அது இங்கிலாண்டோட மாடல். அது இப்போ புல்லட்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலாக சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பைக்கு. இதெல்லாம் தாண்டின மாடல் தான் நார்டன். ஃபீல்டை விட ஒரு பெரிய கம்பெனி நார்டன். நார்டன் பைக் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும், பயங்கர வெயிட்டாக இருக்கும், எல்லாமே மெட்டலில் செய்யப்பட்டது. இப்போ என்ன ஸ்பீடு போகுதோ பைக்கு அதே ஸ்பீடு அப்போ போகும், 120 வரைக்கும் போகக்கூடிய தன்மை கொண்டது. டயர்லாம் பெருசாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ நார்டன் பைக் வச்சுருந்தாங்கன்னா அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி விட்டாலும் பயங்கர ஒரு ஸ்டைலிஷான ஒரு பைக். ஏன்னா அதை அந்த பைக்கை நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா மதுரையில் ஒருத்தர் வந்து சேகுவாரா மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், 80s அவர் மிகப்பெரும் பணக்காரர். அவர் இந்த நார்டன் இவர் யூஸ் பண்ண மாடலை அதே மாடல் பைக்கை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தார். அதோடய சத்தமே பயங்கரமாக இருக்கும், அந்த வண்டி அப்படி ரோட்டில் போனாலே அவ்வளோ கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி நார்டன் பைக் வந்து ஆல்பர்ட்டோட இருக்குது. ஒன்று மெக்கானிக் ஷாப்பில் இருந்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு நீண்ட தூர பயணம் இல்லையா எல்லாம் இது பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனால் நேராக சில்லி போகிறாங்க, கோட்டாமாலா போகிறாங்க. இங்கெல்லாம் போய் பார்த்தா அங்கே போய் மக்கள்கிட்ட விசாரித்தா அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, அது வரைக்கும் இந்த அமெரிக்காவை பற்றி இவங்களுக்கு பெருசாக தெரியல. அமெரிக்கா எப்படின்னா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும், இப்போ 90 அந்த ஓப்பன் பாலிசி வந்ததில்ல, WTO வந்ததுக்கு அப்புறம் வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய மனித குலத்துக்கே எதிரான ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம், அப்படி தான் அந்த காலகட்டங்கள் இருந்தது. ஏன்னா அமெரிக்கா பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழிலதிபர், இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் அரசு உங்களை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காது. நீங்கள் முட்டி மோதி இது பண்ணி இப்போ அம்பானியே எடுத்துங்களேன், எடுத்துக்கங்க, இல்லை வேறு யாராவது பெரிய பிஸ்னஸ்மேன் எடுத்துங்களேன், அவனாக முயற்சி பண்ணி அவனாக சக்ஸஸ் ஆகி அவனாக இருப்பான். ஆனால் அமெரிக்காவோட பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்ஸு நடக்கும், இப்போ KFC இருக்கு இல்லையா, உலகம் பூரா கொண்டு வந்தது வந்து CAA தான், அதான் அந்த நாட்டோடைய உளவு நிறுவனம் தான் உலகம் பூரா இதை பரப்புது, கோக்கு பெப்சி எல்லாத்தையுமே. எப்படின்னா ஒரு நிறுவனம் ஆரம்பித்து ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணிட்டான்னா அதை வந்து அப்படியே வந்து அந்த கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிக்கும். டேக் ஓவர்னால் அந்த முதலாளியை துரத்தி விட்டுறாரு, அந்த முதலாளியை வந்து அதுவே உலகம் பூரா கொண்டு போய் வளர்த்தெடுக்கும். இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டான், டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக இருக்குது, இதை கொண்டு போடா வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ணி பணம் தள்ளிட்டு வந்து இங்கே கொட்டுங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி